ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷேரம் வாங்கிறது முடியாது உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நான் உங்களோடய எது டிஸ்கஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் நான் அதிகமாக பார்க்குற ஒரு கமெண்ட் என்னன்னா ப்ராஃபிட் வந்து எப்போ புக் பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே எனக்கு ப்ராஃபிட் இருக்குது நான் எப்போ புக் பண்ணலாமா மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் நடக்குது அதனால் நான் ப்ராஃபிட் போய் புக் பண்ணலாமா எப்போது ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஒரு ஷேரில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தேன் ஸோ அதுக்கு ஆன்சர் தர விதமாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா இக்னோர் அப்படிங்கிறத பண்ணிடுங்க ஸோ மார்க்கெட் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது ரிக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிக்ரெட் அப்படின்னா வருத்தப்பட வைக்கிறது மார்க்கெட் எல்லாரையும் எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக வருத்தப்பட வைக்கும் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வாங்கினதுலேருந்து அந்த ஷேர் கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வருத்தப்படுவோம் நம்ம வாங்கினமே இந்த ஷேருங்கிறது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு விதமான வருத்தப்பட வைக்கிறது ரெண்டாவது என்னன்னா ஒரு ஷேரை நம்ம வாங்கிட்டு ஒரு இடத்துல ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணுவோம் புக் பண்ணி முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இந்த ஷேருங்கிறது கட கடன்னு ஏறும் ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தோன்னா இந்த ஷேரை இன்னும் லாபம் அதிகமாக வந்திருக்குமேன்னு சொல்லி அதன் மூலமாகவும் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளை வருத்தப்பட வைக்கும் மூணாவது என்னென்னா இந்த ஷேர் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் சரி ஏறட்டும் இன்னும் மேலே ஏறட்டும் அப்புறமா ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்னு நினைப்போம் ஆனால் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து அந்த வந்து கீழே விழுந்து நம்மளை வருத்தப்பட வைக்கும் ஐயோ நம்ம முன்னாடியே புக் பண்ணியிருந்தால் நமக்கு அந்த லாபமாகதான் அரைச்சிருக்கும் இப்போ நம்ம அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோமேனு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான ரிக்ரெட்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்று வந்துட்டு போர்ட்ஃபோலியோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ரெண்டு போர்ட்ஃபோலியோங்கிறது மெயின்டைன் இருக்கேன் அதில் வந்து கோர் ஃபோர்ட் போலியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஃபில்டர் பண்ணி ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் வருமா இந்த ஷேர்லாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து மினிமம் நான் த்ரீ இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸாக ட்ராக் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்னோடய லிஸ்டில் இருந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படி இருக்கிறதுனால இதை வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன் பட் அது வாங்குறதுக்கான தகுந்த காலம் வரும்போது மட்டும்தான் வாங்க வந்தவரை மற்ற வந்து வாங்க மாட்டேன் அதில் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நான் என்னென்ன ரீசனுக்காகலாம் நான் பார்த்து வச்சுருக்கணும் அந்த ரீசன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் நான் மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணுவேன் ஸோ இதை வந்து அடுத்தது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் யூஸ் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு நான் லாபம் பார்க்குது இதுக்கு என்னோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னோட கோர் காம்பெட்டிட்டர் பேங்க் ஸோ இவங்களோட தான் நான் காம்பட்டீஷன் அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா இப்போ ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா வச்சிருக்கேன் அப்படின்னா எப்படியில் போகிறேன் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன் இயருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸோ ஒரு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா வரும் அது வந்து டோட்டல் ரிட்டனாக பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா அதாவது ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் ஒரு வருஷம் அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து நான் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா தான் எனக்கு இந்த ரிட்டன் கிடைக்கும் இதே அமௌண்ட்டை நான் எத்தனை ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் அப்படின்னா ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒன்று வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து எனக்கு ரிட்டன் வரணும் இல்லைன்னா ஒரு ஒரு ரிசிஸ்டன்ஸ் பார்த்து வச்சிருப்பேன் இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஏன்னா டெக்னிக்கல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ராஃபிட் வந்து வந்து நான் புக் பண்ணிடுவேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி லாபம் வந்ததுக்கப்புறம் நான் புக் பண்ணிடுவேன் இந்த சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோவில் அப்படி அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா லாபம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரூவா ரூபா கிடைக்கும் இதோட டியூரேஷன் ஒன் இயராகவும் இருக்கலாம் இல்லை டூ இயராகவும் போகலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் இயக்குள்ளே அந்த ரிட்டன் வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் த்ரீ மந்த்ஸ்லேயும் வந்துடும் சில டைம் சிக்ஸ் மந்த்லையும் வந்துடும் அதில் சில ஷேர்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன் இதையும் உங்ககிட்ட நான் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேபி கிரீன் அந்த பாலிகேப்பு ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி நியூஜென் சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஏகப்பட்ட நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் வந்துவிட்டேன் ஸோ இதனால் இதுக்கப்புறம் நான் வர்த்தோம் அப்படிங்கிறத வந்து நான் இந்தமாதிரி சாட்டலைட் போர்ட்ஃபோலியோலாம் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய டார்கெட்டு இந்த அமௌண்ட்டை நான் பேங்க்கில் வச்சுருந்தேன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு வெறும் ரெண்டாயிரவா தான் கிடைக்கும் ஆனால் அதே நான் ஷேர் மார்க்கெட்டில் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே நான் லாபம் எடுத்ததுனால ஸோ எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் அதுக்கு மேலே அந்த ஷேர் மேலே போனாலும் நான் வருத்தம் அப்படிங்கிறது நான் படமாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாலி கேப் நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமாக மேலே ஏறிச்சு ஸோ அதை பற்றி நான் பெருசாக வந்து வருத்தப்படல ஏன்னா என்னோட டார்கெட் அப்படிங்கிறது அச்சு ஏன்னா ஒரு வருஷத்துல நான் ஏழு பர்சன்டேஜ் தான் எனக்கு கிடைக்கும் அதிகபட்சம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயும் ரெண்டு மாதத்துலேயோ பாலி கேபில் ஃபார்ட்டி பர்சன்ஜ் ரிட்டன் அப்படின்னு கிடச்சிது ஸோ இது வந்து ஒரு ரிக்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போது மெயின் கோ கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குறேன் இதுக்கு மூணு ஷேர் நான் பார்க்குறது வந்து ஒரு சும்மா உங்களுக்காக டிஸ்கஷன் அப்படின்னு நிறுத்து வச்சிருக்கேன் ஸோ டாட்டா பவர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீசனெல்லாம் அந்த ஷேர் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா படிப்பேன் அவங்களோட என் பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சிருக்கணும் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டு மினிமம் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அந்த ஷேரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது டீட்டெயில்ஸ் இல்லாமல் அதை ட்ராக் பண்ணுவேன் நான் ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் தான் எடுப்பேன் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட கோல்ஸ் என்ன அதை நோக்கி போகிறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளியராக இருப்பேன் அது க்ளியரானால் மட்டும் அந்த ஷேர் வந்து சூஸ் பண்ணுவேன் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரெக்யர்மெண்ட் ஸோ டாட்டா பவரை பொறுத்தவரையும் பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய டிமாண்ட்டுங்கிறது மாறப்போகுது ஒரு எசென்சியல் திங்காகவே மாறப்போகுது நமக்கு எப்படி சாப்பாடு கிளாத் அப்படிங்கிற மாதிரி பவரோட டிமாண்ட் அதிகமாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் டாட்டா பவரோட மெயின் கோலே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரினியூவல் எனர்ஜியில் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க நான் வந்து பர்டிகுலர் டாட்டா பவர் அப்படிங்கிறத ஈவிக்காக பார்க்கல இந்த ரினுவல் எனர்ஜிக்காக மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தேன் மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் தான் டாடா குரூப் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அடுத்தது வந்து டெப்ட் இது ஏன் நான் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா பவர் ஜென்ரேஷன் அண்ட் சப்ளைல கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் டாட்டா பவரை பொறுத்தவரையும் இவ்வளோ இருந்தும் மற்ற காம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் வருஷம் வருஷம் அதை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் அதை பார்க்குறேன் அடுத்து வந்து ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட்டுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் எனக்கு ஃபில் பண்ணது அது இல்லாமல் இதுதான் மெயின் ரெக்யூர்மெண்ட்டாக நான் டாடா பவரில் பார்க்குறேன் ஸோ இதில் ஏதாவது எஃபெக்ட்டான மட்டும் தான் நான் ப்ராஃபிட் புக்கிங்கிறது நான் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ ப்ராஃபிட் சொன்னால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஏறிட்டே இருக்குது நூற்றி இருபத்தி மூணு கோட்டிலிருந்தவங்க இன்றைக்கி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான நெட் ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேரை நான் எங்கே வந்து கன்சிடர் பண்ணேன் உங்கள்கிட்ட எங்கே டிஸ்கஷன் பண்ணனு பார்த்தீங்கன்னா இந்த பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக வந்துட்டு பார்த்திங்களா உங்களுக்கு நான் நிறையா வீடியோஸ் கூட நான் எடுத்து மாதிரி போட்டிருந்தேன் இந்தமாரி டாட்டா பவர் எங்கே கன்சிடர் பண்ணலாம் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன்சிடர் பண்ணேன் அதனால் ஒரு நல்ல ரிட்டன் அப்படிங்கிறது டாட்டா பவர் வந்து கிடச்சிது ஸோ இப்போது இந்த ஷேரை நான் வாங்கிட்டேன் ஸோ இது நல்லா ஏறிச்சு இப்போ நல்ல ப்ராஃபிட் வந்து இப்போ கீழே இறங்குது இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்காக நான் பயந்துட்டு இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன்னா யோசித்து பாருங்கள் அதோடயே நான் விட்டுருப்பேன் அங்கேயிருந்து இந்த இவ்வளோ பெரிய ரேலி அப்படிங்கிறது மிஸ்ஸாக இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ரேலியோ இல்லை இந்த பிரைஸ் பாயிண்ட்டுங்கிறது என்னோடய இதில் என்னோடது வந்து இந்த அஞ்சு ஆறு பேராமீட்டர் தான் ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து மாத்துறாங்க இல்லைப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரினியூல் எனர்ஜின்னு சொன்னோம் ஆனால் இப்போ போறப்போக பார்த்தாங்களா முடியாத போல இருக்கு வேற வந்து ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறோம் அப்படின்னா அப்போ யோசிச்சு ஓகே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா பார்ஷலா அப்படின்னு சொல்லி பார்ஷலாக பண்ணலாம் இல்லை நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிப்பேன் ஸோ அடுத்து வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் எதாவது சேஞ்ச் ஆகுது இல்லை கடன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா அந்த பேராமீட்டர்ல ஏதாவது எனக்கு வந்து டிஃபெக்ட் வருது இல்லை இதுல வந்து ஏதாவது இடிக்குது நான் மட்டும்தான் ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணுவேன் ஸோ கோர்ட் போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வைக்க போகிறோம் அதுல வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுல வந்து எது இடிக்குதோ அதிலேருந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் தவிர இன்றைக்கி கரண்டாக மார்க்கெட்டில் என்ன விஷயம் நடக்குது ஸோ கீழே விழுது நிஃப்டி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்ட்டு கீழே வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் டாட்டா பவரே நான் வாங்கின ரேஞ்சுக்கே திருப்பி வந்தாலும் அது கவலை பண்ணவே மாட்டேன் ஏன்னா திருப்பியும் ஒவ்வொரு பீரியடில் கண்டிப்பாக இதோடய ஃபண்டமெண்டல் இது க்ரோத்துங்கிறது திருப்பியும் தூக்கிட்டு போயிடும் ஏன்னா இதோட பேசிக்ஸ் அடியா அடி வாங்காத வரையும் ஸோ இதோட குரோத்துங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ ரெண்டாவது சார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் ஸோ இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேபிடல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐடிஎஃப்சி கூட வச்சாங்க கார்பரேட் லோன்ஸ் அதிகமாக இருந்தாங்க அதை கம்மி ஃபஸ்ட்டு லோன் எடுத்து போயிட்டாங்க இப்போ திருப்பியும் இதை வந்துட்டு மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து இருக்காங்க ஸோ அதனால் குரோத்துங்கிறது நல்லா இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கனா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்குங்கிறது ஒரு சின்ன இடமா இருக்கும் இப்போ வந்து ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹோம் அப்ளைன்ஸ் விற்கிற கம்பெனிலாம் பார்த்திங்க ஷோரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பஜாஜ் ஃபின்சர் மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்துட்டு இவங்க ஐடிஎஃப்சி ஒரு ஸ்டாலும் இருக்குது பிஸ்னஸ் க்ரோத் நல்ல ஒரு இது இருக்குதுன்னு நான் சொல்லி எதிர்பார்க்குறேன் ஃபியூச்சர் செக்டர் ஃபினான்ஸ் செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அது நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஷேராக வந்து பார்க்குறேன் ஏன் அப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டாப் ஃபைவ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லாம் இவங்க நாலு தான் ஐடிஎஃப்சி சாரி எஸ்ட்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் கோட்டாக்கு இண்டஸ்என்ட் பேங்க்கு இப்போ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் வரத்துக்கு ஒரு இருக்க ஒரு பேங்க்காக நான் எது பார்க்குறேன்னா ஐடிஎஃப்ஸ் தான் பார்க்குறேன் மிச்சம் ஃபெட்ரலு பந்தன் பேங்க்ஸு கர்நாடகா பேங்க்கு கேவிபி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்கலாம் வந்து ரீஜனல் வைஸில் கொஞ்சம் சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்தியா லெவலுக்கு வந்து பெரிய க்ரோத் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் அது டைம் வந்து அதிகமாக எடுக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் பட் இந்த காம்படிஷனில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வந்துட்டு அவங்கள காட்டிலும் க்ரோத் அதிகமாக காட்டுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த பொட்டென்ஷியல் நான் அவங்ககிட்ட பார்க்கறதுனால இது வந்து ஒரு கோர்ட் ஃபோர்ட் போலியில் வச்சுருக்கேன் அதனால் இன்றைக்கி நடக்கிற கரெக்ஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்ராஜுங்கிறது இப்போ நமக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம ஐடிஎஃப்சி வாங்கினா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் கிடைக்கும் அதனாலையும் இப்போதைக்கு நான் இதை கன்சிடர் இருக்கேன் அத்தனை மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ஸோ இதனால் இந்த பேராமீட்டர்ஸில் ஏதாவது இஷ்யூ நான் மட்டும்தான் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவேன் ஸோ ஃபைனலாக வந்து ஐடிசி சரி ஏன் ஐடிசி எடுத்துருக்கேன்னா ஏகப்பட்ட பேரோட போர்ட்ஃபோலியில் ஐடிசின்னு இருக்கும் ஸோ இது சொல்றதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு நான் வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஐடிசி வந்து சிகரெட்ஸ்லேருந்து ஐடி கம்பெனி வரையும் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ஸு அதில் டாப்பில் வந்துட்டாங்க அதோட போதும்னு நிற்காம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து மூவ் ஆகிட்டே இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து ஐடிசி ஸோ சிகரெட்ஸில் நிறைய ரெவனியூ வருது இது பத்தாது இல்லை நாளைக்கு இல்லை ப்ராப்ளம் வரும்னு எஃப்எம்சிஜிக்கு வந்து இது பண்ணி அதில் க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ ஐடிக்குள்ளேயும் வந்துட்டு ஐடியும் நல்லா க்ரோத் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக துபாயில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஒரு கம்பெனி தான் வந்து பிஸ்னஸ்ஸு தான் வந்து ஐடிசி ஸோ மேனேஜ்மெண்ட்டும் நல்ல ஒரு லக்கேசியான மேனேஜ்மெண்ட்டு ஸோ நல்ல க்ரோத்து டிவிடெண்ட் எல்லாமே தரவங்க டெப்த்து ஃப்ரீ ஐ கேஷ் ஃப்ளோ நல்ல ப்ராஃபிட் எல்லாமே தர ஒரு கம்பெனி தான் வந்து ஐடிசி ஸோ அதனால் இப்போது ஐடிசி அப்படிங்கிறது கோர் போர்ட்ஃபோலியோவில் வந்து கன்சிடர் பண்ணி இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ இது வந்து ஐடிசி அப்படிங்கிறனால நம்ம இப்போ வாங்கலை இப்போ வாங்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்குது பேட் வந்து செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோட்டல் பிஸ்னஸை டீமேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கினோம்னா நாளைக்கு இவங்களோட ஐடி எஃப்எம்சிஜி க்ளவுட் கிச்சன் எல்லாமே கிளிக் ஆகி நல்ல மேலே போகும்போது ரிட்டன் அப்படிங்கிறது யூஜாக வந்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸை சூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ஐடிசி வந்து ஆல்ரெடி முன்னூறு ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி மேலே போச்சு ஸோ இதுக்கு நான் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு இந்த இருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தேன்னா ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோடய கோல் இல்லை ஸோ ஐடிஸ் நான் எங்கே பார்க்குறேன்னா நாளைக்கு வந்துட்டு சிகரெட்ஸ் இல்லாமல் ஒரு எஃப்எம்சிஜி ஒரு ஐடி அடுத்து வேறு வேறு பிஸ்னஸ்லாம் எத்தனை வந்துட்டு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் வளரக்கூடிய ஒரு கம்பெனியாக பார்க்குறேன் நாளைக்கு இங்கேருந்து ஒரு ஆயிரரூபாய்க்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அந்த எசன்ஷியல் திங்ஸில் அடிப்பட்டால் மட்டும்தான் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நான் கன்சிடர் அப்படிங்கிறத ஐடிஸில் வந்து பண்ணுவேன் அதேமாரி டாட்டா பவரும் சோ இப்போ உங்களுக்கு இந்த கோர்ட் போர்ட்போலியோல நான் எப்ப ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்க எந்த ரீசனுக்காக ஒரு கோர்ட் போர்ட்போலியோ அதாவது லாங் டர்முக்கு எடுத்து வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் எடுத்தீங்களோ இல்லைன்னா வந்துட்டு இந்த பிஸ்னஸை பார்த்து எடுத்து அந்த பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லை பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லை அதனால இல்லை எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்துச்சு அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் பட் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் புக் பண்ணிங்கன்னா திருப்பியும் மார்க்கெட் வந்துட்டு ரேலியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதாவது திருப்பியும் அதோடய ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிக்ரேட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க ஸோ அடுத்தது நம்ம சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தேவைப்பட்டுச்சுனா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும் ஸோ இதில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு இயருக்கும் இல்லை ஒவ்வொரு குளோபல் டிமாண்டுக்கும் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி சில பர்டிகுலர் செக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் இயரில் நல்லா ரேலியாகும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி 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 டூவில் பார்த்திங்கன்னா ஐடி இந்த ஃபார்மா கெமிக்கல் கம்பெனி இதெல்லாம் பயங்கரமாக ரேலி ஆச்சு ஸோ இந்த ரேலிக்குள்ளே நம்ம போய்ட்டு அந்த ஒன் இயர்லையோ டூ இயர்லையோ வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு வந்துடும் ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸு இல்லைனா அதில் வந்து முப்பது பர்சன்டேஜ் போதும் அந்த மாதிரியான நீங்கள் வந்துட்டு எந்த ஏரியாங்க பார்த்துட்டு உங்களோட நீட் என்னவோ அதை ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளில வந்துடும் ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ரெக்ரெட் அப்படிங்கிறது பண்ண முடியாது ஏன்னா நீங்க பேங்கில் சேர்ந்ததுக்கு ஏழு பர்சன்டேஜ் தான் இங்கே வச்சுட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் கிடைக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்துட்டு நான் ஓகே இங்கே ஏழு பர்சன்டேஜ் இருக்குது பல இங்க முப்பது பர்சன்ட் லாபம் கிடைச்சது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி ஏன் இது வந்து இப்படி சொல்றேன்னா அந்தந்த பீரியடில் மட்டும்தான் சில செக்டர் வந்து நல்லா ரயிலையும் அந்த டைமில் அதை சூஸ் பண்ணி உள்ளே போயிடும் இது ஒரு எண்ட் ஆஃப் இயராக போய் நம்ம மாட்டணும்னு வச்சிங்களா கண்டிப்பாக அங்கேருந்து இந்த ஷேர்ங்கிறது கீழே வெளியும் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரயில்வே ஸ்டாக்ஸு பிஎஸ்சி ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா ரயிலாச்சு இதை யூஸ் பண்ணி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஷார்ட் டம்மில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த கிராஃபாக பார்த்தீங்கன்னாலும் தெரியும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் பாருங்க ஐடி இன்ஃபோசிஸ் நல்ல ரேலி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் எங்கே போட்டு காசு வேணாலும் எடுத்துருக்கலாம் ஸோ அந்த டைமில் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கும் அதில் ஈஸியாக உங்களால் முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களால் ரிட்டன் எடுக்க முடிஞ்சிருக்கும் ஐம்பது பெர்சன்டேஜ்ங்கிறது ரிட்டன் எடுக்க முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கேயிருந்து மிகப்பெரிய ரிட்டன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதே மாதிரி தான் வந்து ஃபார்மாக கம்பெனியும் ஸோ நல்ல ஒரு ரேலிங்கிறது கொடுத்துச்சு அந்த டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டூ வரையும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல போய் யாராவது வாங்கிருந்தாங்க ஸோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோக்க சொல்கிறேன் லாங் டேமுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணும் ஸ்டாப்லாஸ் வைக்கணும் ஏகப்பட்டு வைக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரிகிரெட் பண்ணக்கூடாது உங்கள் நூறு பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம் அதாவது உங்கள் லெவல் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் போதும் இல்லை இந்த இடம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி டாடா கெமிக்கல் டாட்டா கேமிக்கலுக்கு பாருங்க மிகப்பெரிய ரேலி கொடுத்து இப்போ ஸ்டேபிளாக போய் மாறி போச்சு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியில் பாருங்க இந்தியன் ரயில்வே ஸ்டாக்ஸ் ஐஆர்எஃப்சி பாரதிய எலக்ட்ரிக்கல்ஸு ஆர்இசி எல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது ரேலி கொடுத்து முடிச்சிருச்சு இப்போ போய் நம்ம இங்கே போய் எடுக்கிறோம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாற்றுவோம் ஸோ அதனால் அடுத்தது எந்த செக்டரு எந்த ஜியோ பொலிட்டிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லை குளோபல் லெவலில் என்ன டிமாண்ட் இருக்குது இல்லை கவர்மெண்ட் எந்த மாதிரி பிளிசிஸ் எடுத்துன்னு வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளே போகணும் அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜுக்கான லாபம் அப்படிங்கிறது மினிமம் இருபது பர்சன்டேஜாக சம்பாரிச்சுட்டு வெளில வந்துடும் இதுதான் இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் பார்க்கறேன் ஸோ தான் நண்பர்களே இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோர் போர்ட்ஃபோலியோக்கும் ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோக்கும் எங்கே நடக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு தெளிவான முடிவு அப்படிங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து நம்ம சேனல் வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்